ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் பிளாக் தான், கொஞ்சம் குக்கிங், அதுக்கப்புறம் ரெகுலர் நம்ம வீட்டு வேலைகள் அந்த ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் வந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆனதுக்கப்புறமா பைபிள் மெடிடேஷன் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் உட்காந்து கொஞ்சம் ஏர்லியராக எழுந்தனால நிறைய டைம் வந்து ப்ரேயரில் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான தோசை தான், சம்பா கோதுமை இருக்கும் இல்லையா, அதில் வந்து தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட ரெசிபி கேட்டிருந்தேன். அவங்க ஃபோனில் சொன்னாங்க, ஸோ அதே தான் பண்ண போகிறேன். இந்த டம்ளரில் ஒரு கிளாஸ் வந்துட்டு நான் சம்பா கோதுமை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி வடித்து எடுத்தாச்சு. ரவையும் வந்து 2 ஸ்பூன் வந்து தனியாக ஊற வச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து மிக்சியில் வந்து 2 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, உப்பு, அப்புறம் ரவையும் போட்டுட்டு சீரகமும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அடை தோசைக்கெல்லாம் அரைப்போம்ல, நான் இதோட வந்து பச்சை மிளகாய் போட்டிருந்தாலும் காஞ்ச மிளகாவும் போட்டேன். அந்த தோசையில் வந்து அப்படி மேலே வந்து ரெட் ரெட்டாக இருக்கும்ல, அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து வெறுமையாக சுற்றுறதை விட நம்ம அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான தோசையே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. சரி, அதனால் நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணேன், அன்றைக்குமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ரெசிபி மறந்துருச்சு. சரி, அதனால் அம்மா கிட்ட கேட்டு தான் இன்றைக்கி பண்ணேன். மாவெல்லாம் கரைச்சி ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டேன். இங்கே அதுக்குள்ளே வந்து சட்னி தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு கார சட்னி தான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதுலேயே வந்துட்டு பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு. இது வந்து சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், பட் வந்து எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, கொஞ்சம் தக்காளி வந்து கூடுதலாக இருக்கணும், வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி குவான்டிட்டியில் போட்டுக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாத்தையும் போட்டுட்டு அது கூடவே புளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. நீங்கள் புதினா இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணலாம், புதினாவும் சூப்பராக இருக்கும். எங்கிட்ட புதினா இன்றைக்கி இல்லைன்றதுனால வெறும் வந்து கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணேன். அது கூடவே வந்து ரெட் சில்லி பவுடர், உப்பு போட்டுட்டு நல்லா பிரட்டிட்டு அப்படியே வந்து கூலாக விட்டாச்சு. கூல் ஆனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதான். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு வந்து நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆப்பம்லாம் நல்ல சாஃப்டான ஆப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இது சம்பா கோதுமையில் செய்கிறோம் அப்படின்றனால ஒரு லைட்டான வளவளப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப பெரிய தோசை மாதிரி நம்மளால் சுத்த முடியாது, இந்த ஹோட்டல்லலாம் வர மாதிரி பெரிய தோசையாக சுத்த முடியாது. ஆனால் மீடியம் சைஸ்க்கு சுற்றி சூப்பராக வந்து வரும். நல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க், மெயில் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்றைக்கி டுடூ லிஸ்ட் என்னென்னு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணி அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு மத்தியானமாக தான் வந்து நான் சமைக்க வந்தேன். இன்றைக்கி வந்து காலையிலே சமைச்சு வைக்கல, எனக்கு என்னமோ இன்றைக்கி சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கலந்த சாதம்லாம் செய்கிறேன் அப்படின்னா தான் சூடாக வந்து செய்வேன். மற்றபடி குழம்பு பொரியெல்லாம் காலையிலே செஞ்சிடுறது, அடிக்கிற வெயிலுக்கு அதான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, அதே மாதிரி ஆஃபீஸ் வேலைக்கு அதான் ஈஸியாக இருக்கும். பட் இன்றைக்கி என்னமோ வந்து சூடாக சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, அதனால் இன்றைக்கி வந்து சாம்பார், அப்புறம் முட்டை கிரேவி, சேப்பங்கிழங்கு இருந்தது, அது வந்து ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. காய்கறி எல்லாமே காலியாக போகுது, சரி எப்படியும் வந்து வாங்கணும், அதனால் இந்த உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்குலாம் நம்ம ஆத்திர அவசரத்துக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். காலையிலே வந்து இந்த மெயில்ஸ் செக் பண்ணுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் இன்வால்வ் ஆகி உட்காந்துட்டதுனால கொஞ்சம் வீட்டு வேலை வந்து பெண்டிங் ஆகிடுச்சு. சரி, அதனால் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி பெட்ஷீட் மாற்றணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அந்த வேலையெல்லாம் வந்து குக் பண்ணிகிட்டே செஞ்சிடலாம், அந்த குக்கிங் டைம்னு ஒன்று இருக்கும்ல, அது வேகிற டைம்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். சாம்பாருக்கு வந்துட்டு பருப்பு வேக வச்சுருந்தேன், அப்புறம் முட்டை தொக்குக்கு முட்டை வந்து வேக போட்டிருந்தேன், ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஊறத்துக்குள்ளே அடுத்த வேலையை பார்க்கலான்னு வந்தாச்சு. வந்து ஒரு தாட்டோடு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி தாட் உங்கள் கூட இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டே ஷேர் பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ரீசெண்டாக நான் படித்தேன். இந்த படிக்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக தோணுச்சு, எஸ் கரெக்ட் இல்லை இந்த விஷயம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் வ்ளாகில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு வீட்டில் ஒரு ஒய்ஃபாக நம்ம ஞானமாக செயல்படணும் அப்படின்னா எந்த விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், எந்த விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். நான் வெறும் பொருள் அந்த மாதிரி சொல்லலை, யாரை உள்ளே விடணும், யாரை உள்ளே விடக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமான எல்லா விதமான ஞானமும் வந்து ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதே தான் இன்றைக்கும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன் வந்து ஒரு அந்த அந்த விஷயத்துக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்
கொடுக்குறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் காட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய பீப்புளை அலோவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இல்லை நம்ம லைஃப்பில் நிறைய பீப்புளோட அறிமுகங்கள் கிடைக்கும். அது எல்லாமே வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்க முடியாது. சில பேர் வந்து நம்ம லைஃப்பை வந்து பில்ட் பண்ணுவாங்க, நிறைய நல்ல அட்வைசஸ் கொடுப்பாங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க, நம்மளுக்கு நல்லது நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து நம்ம லைஃப்பை வந்து இன்னும் பில்ட் பண்ணுவாங்க, இன்னும் அவங்க வளரணும், இன்னும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டோடு வருவாங்க. சில பீப்புள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க, எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது இல்லையா. அந்த டிசர்னிங் தான், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும், சில விஷயங்களை வச்சு ஆராய்ஞ்சு. இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு ஒய்ஃப் தான் நம்ம வீட்டில் பண்ண முடியும். சில விஷயங்கள், சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, உங்களோட கெரியரு இல்லை உங்களோட நேமை கெடுக்கிறவங்களாக கூட இருப்பாங்க. ஸோ அவங்களோட பார்க்கும் போதே நம்ம வந்து இவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடிகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. சில டைம் வந்து அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரியும். சில பீப்புள் வந்து நம்மளை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதே டைமில் சில பீப்புள் இருக்காங்க நம்மளோட பேரை கெடுக்கிற மாதிரி, நம்மளோட நல்ல விஷயங்களை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரியும் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒரு ஒய்ஃபாக நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் கண்டிப்பாக தெரியணும். நம்ம பசங்க வந்து யார் கூட பழகுறாங்க, இல்லை நம்ம ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்குது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்குது, இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ இன்றைக்கி வந்து இதை பண்ணிக்கிட்டே வந்து நான் சாம்பார் வச்சுட்டு முட்டை தொக்கு தான் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, தனியாக ஒரு டைம் எடுத்துகிட்டு இந்த ரீஃபில் பண்ணுற ஐட்டம்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் அவசர அவசரமாக வேலை செய்யும்போது எதெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்றது இந்த குக்கிங் டைம்லேயே வந்து பார்த்து முடிச்சிருவேன். சில டைம் உப்பு காலியாக இருக்கும், மஞ்சத்தூள் காலியாக இருக்கும்னா டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். நான் வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுவேன்னு உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா வேக விட்டு, அதாவது ஒரு 70% குக் பண்ண மாதிரி இருந்தால் போதும், வெந்த மாதிரி இருந்தால் போதும். அது வெந்து எடுத்துகிட்டு தோல் பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா விரட்டிட்டு அது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் இவ்வளோ தான் எடுத்திருந்தேன், அந்த குவான்டிட்டிக்கு வந்து 3 ஸ்பூன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதே குவான்டிட்டியில் செஞ்சீங்கன்னா, அதே மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் போட்டோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வரும், டென்ஷனே தேவையில்லை, நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சாம்பாருக்கும் இது சூப்பராக இருக்கும், ரசத்துக்கு நல்லாயிருக்கும், அதே மாதிரி தயிர் சாதத்தோட சூப்பராக இருக்கும். எனக்கு உருளைக்கிழங்கை விட சேப்பங்கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து டிமார்ட்க்கு போயிருந்தேன். ஸோ அது வந்து குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன், அங்கே ரொம்ப வ்ளாக்லாம் எடுக்க முடியல. நான் வந்து இந்த கம்ஃபர்ட்ரு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, பட் ரேட்டும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதே மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, சரி எதுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் வந்து என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவே வந்து ரொம்ப பசியாக இருந்தது, ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இந்த மாதிரி ரெடிமேடு பீட்ஸா பேஸ் வந்து ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க, சரி அப்போ அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அதை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த பேஸில் வந்து என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னா, பீஸா சாஸ்லாம் நான் வந்து தனியாக வாங்கினது கிடையாது, பட் நான் எப்படி பண்ணுவேன், வீட்லேயே எப்படி பண்ணுவேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் கூட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அது கூட வந்து கார்லிக்கை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிவிட்டு இது கூட நான் சேர்த்து அதை தான் வந்து இதில் போட்டிருக்கேன். அதை வந்து பேஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கேப்சிகம், சீஸ் இருந்தது, கார்ன் ஆக்சுவலாக இருந்தது நான் மறந்துட்டேன். எல்லாம் பண்ணி வீடியோலாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து கார்ன் இருந்ததே, அதை போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். எனக்கு வந்து வெளியில் வாங்குகிற டாப்பிக்ஸும் பிடிக்கும், ஆனால் நம்ம வீட்லேயே வந்து நம்மளுக்கு இஷ்டமான மாதிரி சீஸ் போட்டுக்கலாம், நம்மளுக்கு இஷ்டமான மாதிரி டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பேஸ் வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம், உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு வந்து இன்றைக்கி ரெடிமேடே இருந்தது, சரி அதனால் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து மைக்ரோவேனில் வைக்கலை, ஏர் ஃப்ரையர்லேயே பண்ணிட்டேன். ஏர் ஃப்ரையரில் ரொம்ப ரொம்ப குயிக்காகவே ஆகிடும் ஓவனை விட. இதில் வந்து 180 டிகிரீஸில் 7 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பேஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ப்ரீஹீட் ஆனதில் இதை தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதே 180 டிகிரி செல்சியஸில் 7 மினிட்ஸ் நீங்கள் வச்சாலே போதும், சூப்பராக வந்து பேஸும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதுதான் அவுட்கம், இப்படி தான் வந்துச்சு. எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியில் வாங்கினா எவ்வளோ காஸ்ட் இருக்கும், வீட்லேயே வந்து நம்ம செஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம் அன்றைக்கி. டிமார்ட்டில் வந்து ஆக்சுவலாக பெட்ஷீட்ஸ் வாங்க தான் போனேன்.
பெட்ஷீட்ஸும் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் கண்டெய்னர் அந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் வந்து வாங்கினேன். நான் வாங்கின பெட்ஷீட்ஸ் மாத்திரம் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட்டு. இது வந்து பிளெயின் பெட்ஷீட் தான், அது இன்னொரு ரூமுக்கு போடலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். இது வந்து ஒரு பில்லோ கவர், ரெண்டு பீஸு, ஒரு பீஸ் வந்து 49 ருபீஸ். இது வந்து ஸ்பேராக தான் வாங்கினேன், சும்மா ரஃப் யூஸ்க்காக தான் வாங்கினேன். அண்ட் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்துட்டு ஃபுல்லாகவே காட்டன், நல்ல பியூர் காட்டனில் சூப்பராக இருந்தது. எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 650 ருபீஸ்க்கு வாங்கினேன். அந்த ஸ்ட்ரைப்ஸாக இருந்தது வந்துட்டு 500 ருபீஸ். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயிட்டுமே வந்து 500 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பண்ண ரொட்டீனை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். See you all in another vlog. Take care and bye.